பிரபல நடிகை அமலாவை படப்பிடிப்பு தளத்திலேயே துரத்தி துரத்தி காதலிச்சிருக்காராம் வெள்ள நடிகர். பறந்து போய் அக்கட தேசத்துல திருமணத்தை முடிச்சிருக்கிறாங்க நடிகை. அப்படி என்ன நடந்தது, யார் அந்த வெள்ள நடிகர்னு வாங்க வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திரையுலகில் இருக்கக்கூடிய பல பிரபலங்கள் நடிக்கும் போதே பல நடிகர் நடிகைகள் ப்ரப்போஸ் செய்வது அல்லது திருமணம் செய்ய ஓப்பனாக கேட்பது அப்படின்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 1983 திரையுலகில் அறிமுகமான ஒரு நடிகர், பின்னணி குணச்சித்திரம் மற்றும் வில்லன் ஹீரோன்னு அனைத்து கதாபாத்திரங்கள் நடித்து வந்தார். ஒரு கட்டத்தில் வில்லன் கதாபாத்திரம் இவருக்கு சூப்பராக செட் ஆகவே தொடர்ந்து படங்களில் நடித்து வந்தார். குறிப்பாக ரஜினி, கமல், விஜயகாந்த், சரத்குமார், கார்த்தி போன்ற நடிகரின் படங்களில் நடித்தார். படங்களில் வில்லனாக நடித்து மக்கள் மற்றும் ரசிகர்களுடைய மனதில் இடம் பிடித்தவர் தான் ரகுவரன். இப்படி ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் 1996 பிரபல நடிகை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டார். பிறகு குடும்பம் குட்டி அப்படின்னு வாழ்க்கை சூப்பராக வாழ்ந்து வந்த அவர் திடீரென உடல்நல குறைவு காரணமாக 2008 இயற்கை எழுதினார். திரையுலகில் நல்ல பெயர் எடுத்த இவர் 1987 அந்த ஹீரோ கூட்டுப்புழுக்கள் என்ற படத்தில் நடித்தார். அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிகை அமலா நடிச்சிருந்தாங்க. அவர் மீது காதல் வயப்பட்டிருக்கார். பிறகு தனது காதலை வெளிப்படையாக சொல்லியிருக்கார். ஆனால் நடிகை அமலா அவரினுடைய காதலை ஏற்க மறுத்துட்டாங்க. இதனால் மன வருத்தத்திற்கு ஆளானார் ரகுவரன். அவரே பேட்டியில் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கார். பிறகு அமலா 1993 தெலுங்கு டாப் ஹீரோ நாகார்ஜுனாவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள், ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கும். உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா யாரையும் வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்னை பிடிக்கணும் அப்படின்னு வற்புறுத்த முடியாது. ஒவ்வொருத்தருடைய மனதுமே ஒவ்வொரு கோணங்களில் வித்தியாசமானதாக தான் அமைஞ்சிருக்கும். அப்படி தான் நடிகை அமலாபால் மீது காதல் வந்திருக்கு ரகுவரன் அவர்களுக்கு. ஆனால் அதற்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதை அமலா அவர்கள் வந்து ஏற்றுக்கல. பிறகு வந்து ரோஹிணி அவர்களை இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காரு அப்படின்றதும் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை கூட சரியாக அமையலை. இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்படவே பிறகு ரோஹிணி அவர்கள் கணவரை விட்டு பிரிஞ்சாங்க. சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் கூட என்ன சொல்லியிருந்தாங்க ரோஹிணி அப்படின்னா, அவர் சினிமாவில் நடிக்கக்கூடிய கதாபாத்திரமாகவே வீட்லேயும் வந்து நடந்துக்குவார். அந்த மாதிரி நடக்கும்போது சில விஷயங்களில் நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திரமே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அந்த வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சில விஷயங்களை பகிர்ந்தாங்க. உண்மையிலேயே சினிமாவிற்காக எப்படியெல்லாம் வந்து தன்னை வந்து அவர் மெகையேற்றி இருக்கார் அப்படின்றத அவங்க சொல்லும் போதே தெரிஞ்சது. என்ன இருந்தாலும் ரகுபரன் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரியாகவும் கூட ரோஹிணி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரகுபரன் அவர்கள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகையாக இருந்த அமலாவை காதலிச்சிருப்பாங்க அப்படின்றது நம்மளாலேயே நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அது ரசிகர்களே அதிகமாக வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து வந்துட்டுருக்கு. இந்த செய்தியானது வைரலாகவும் சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.